மரியாதைக்குரியத்திற்கு ராஜன் அவர்களை வருக வருகவின் அன்புடன் நினைக்க வரவேற்கின்றேன். ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவிப்பதற்காக இந்த படத்துல மொத்தம் 7 தயாரிப்பாளர்கள், 7 தயாரிப்பாளர்களுமே நெருங்கிய நண்பர்கள், அவர்களை வருக வருகவின் அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றேன். ஸோ பிளீஸ் எல்லாரும் வாங்க சார், நம்ம விஐபிஸ் வந்து கௌரவிக்கணும். தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் திருச்சி சிவா அவர்களை வருக வருக அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றேன். நன்றி சார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர் மற்றும் நடிகர் திரு கதிரேசன் அவர்களை வருக வருகவே நான் அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றேன். பார்த்துட்டோம் சார் உங்க நடிப்பை, நடிகர் அப்படின்னு சொல்லலன்னா எப்படி? தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் திரு தேனப்பன் அவர்களை வருக வருகவே நான் அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றேன். நிச்சயமா எல்லாரும் வந்து இயற்கை உணவை வந்து சாப்பிட்டு ரொம்ப தெம்பா புத்துணர்ச்சியா உட்கார்ந்துருக்கீங்க. நான் கூட நினைச்சேன் இந்த சூப்புல வந்து ஏதோ கல்மிஷம் இருக்கு, எதனால இந்த ஒரு சூப்பை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க மெனுல. அப்புறம் பார்த்தா பாகராஜ் சார் வந்திருக்காரு, முருங்கைக்காய் சூப். பாகராஜ் சார் திரைக்கதை மன்னன், வாங்க சார். நன்றி. நிச்சயமா எந்த ஒரு விழாவிலையும் சிறப்பு அழைப்பாளர்கள் இல்லைன்னா அந்த விழா முழுமையடையாது. உங்கள் 5 பேருக்கும் இன்னொரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது நம்மளுடைய விழாவை வந்து நம்ம ஆரம்பிக்க இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னால ஏகாந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு படத்துடைய பேரை சொல்லும் போது அதுக்குள்ள ஏகாந்தமா பல பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களையும் வந்து மேடைக்கு கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கான ஒரு ஏகாந்தம். முதலாவதாக இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர், ரொம்பவே அனுபவம் வாய்ந்த ஒளிப்பதிவாளர், இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, மரியாதைக்குரிய திரு எஸ் கே பூபதி அவர்களை வருக வருகவே அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றேன். மற்றும் இன்றைய விழா நாயகன், அதுக்கு முன்பு நம்ம ஒளிப்பதிவாளருக்கான ஒரு சின்ன கௌரவம். நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லருடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், எல்லாமே செடிகளுக்கு வந்து தீநூட்டும் விதத்துல இருந்ததுன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய விழா நாயகன், இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வேணிகுண்டா புகழ் கணேஷ் ராகவேந்திரா அவர்களை வருக வருகவே அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். நம்ம படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் தென்னவன் அவர்களை வருக வருகவின் அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். நம்ம விழாவை சிறப்புக்கு இன்னொரு சிறு பழைப்பாளர்கள் சேர்ந்திருக்காரு, அவர் வேறு யாரும் கிடையாது, தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் திரு எஸ் எஸ் குமரன் அவர்களை வருக வருகவின் அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். குமரன் சார், சார் உங்களுக்கான கௌரவம். அடுத்தபடியாக அஷ்டாவதானின்னு சொல்லலாம், ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக மிக சிறந்த மனிதர் திரு ரிஷிராஜ் அவர்களை வருக வருகவே அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். ரிஷிராஜ் சார் எங்கிருந்தாலும் வருக. அடுத்தபடியாக திரு கசாலி அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றோம். தயாரிப்பாளர் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
சார், உங்களுக்கான ஒரு சின்ன கௌரவம். தயாரிப்பாளர் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த படத்துடைய கதாநாயகி கேரளத்து கதகளியா இருந்தாலும் ஆனா அந்த ஒரு தமிழச்சியாவே மாறிட்டாங்க. அதுதான் நம்மளுடைய மண்ணுடைய மகிமை. படத்துடைய கதாநாயகி ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய நீரஜா. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் கௌதம் கிருஷ்ணா அவர்களை வருக வருகவே அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். நம்ம கதாநாயகனுக்கு சித்தப்பா இவர். அடுத்தபடியாக ஏகாதம் படத்துடைய இந்த ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் ரொம்ப சிறப்பா நடக்கணும்னு சொல்லிட்டு நல்ல உள்ளங்கள் பல பேர் வந்திருக்காங்க. அவங்களையும் நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறேன். முதலாவதாக ரஜினி கணேசன் அவர் இந்த படத்துல நடிச்சும் இருக்காரு. ரஜினி கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ரஜினி பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ரஜினி இப்ராஹிம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ரஜினி இப்ராஹிம் அவர்கள். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு பிரமுகர் நம்ம விழா வந்து சிறப்பிக்க வந்திருக்காரு. அவரை பத்தி சொன்னோம்னா நம்மாழ்வார் கூட இருந்து இயற்கை விவசாயியாக சந்தோஷமாக தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கும் செல்வம் ஐயா அவர்களை வருக வருகவேன் அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றேன். நிச்சயமா நம்மளுடைய அரங்கத்தை பார்க்கும் போது நம்ம படத்துடைய வெற்றி விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு உணர்வு இங்க எல்லாருக்குமே கிடைக்குது. இதோட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படத்துடைய ஒரு கதை சுருக்கம் தயாரிப்பாளர்கள் தரப்புல போய் சொல்லும் போது அதிக வரவேற்பு வந்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஏகாந்தம் அப்படின்ற இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறதுக்கு வழக்கமா எல்லாரும் பல போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போராட்டம் அப்படின்றத விட வந்து ஒரு எதிர் நீச்சல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விழாவில் அதுவும் என்னை ரொம்ப கவர்ந்த இது நம்மளால் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 32 படம் 32 தடவை பார்த்துருப்பேன் அந்த படத்தை. ஸோ சினிமாவுக்கு வர்றதுக்கு எங்கெல்லாம் வந்து வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமான ஒரு இயக்குனர் முன்னிலையில் இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரையுலக தந்தை அப்படின்னு சொன்னால் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் தான். ஸோ சென்னை வந்து ரொம்ப அதிசயமாக சினிமான்னு வரும்போது படிக்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சுற்றி இருந்த நிறைய சினிமா நண்பர்களால் சினிமா அப்படின்ற ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. பட் ஆனால் அந்த ஒரு கிராமத்தில் இருக்கும்போது அந்த பாரதிராஜா அப்படின்ற அந்த பேரை கேட்டு பரவசப்பட்ட அந்த இயக்குனர் இமயத்தை சில நட்பு மூலமாக வந்து ஒரு 10-15 நாளைக்குள்ளே சென்னையில் வந்து சந்தித்தேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் கூட தொடர்ந்து உறவு இருந்தாலுமே கூட அவர் கூட படத்தில் ஒர்க் பண்ண முடியல. ஆனால் அவர் கூட வந்து தமிழ் திரையில் ஒரு டிவியில் வந்து ஒரு 2 வருஷம் கூடவே இருந்தேன். ஸோ அது பெரிய பாக்கியமாக நினச்சேன். ஸோ நேற்று அதேமாதிரி அவர் பார்க்கறதுக்காக வந்து கண்டிப்பாக விழாவுக்கு நீங்கள் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். உடனே நேரில் வாழ்ந்து நேரில் போய் சந்தித்து ஒரு ஷூட்டிங் இருக்குப்பா, முடிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், மற்றவங்களாம் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து என்னுடைய ஆசை என்ன என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறேன், முடிச்சதுக்கப்புறம் கூட்டிட்டு வா, இந்த படத்தை பற்றி என்ன செய்யணுமா செய்யற அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் இப்போ இன்றைக்கி வரணும் அப்படி வச்சுருந்தேன். பட் முடியல, இருந்தாலும் என் ரோல் மாடல் இருக்கக்கூடிய பாக்யராஜ் சார்லாம் வந்து இங்கே இந்த விழாவில் வந்து கலந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற நிறையா முன்னணி தயாரிப்பாளர்களும் இசையமைப்பாளர்கள் திரையில கலைஞர்கள் என்னை வந்து எப்போ படம் பண்ணணும்னு சொல்லி பல வருஷங்களாக காத்திருந்த பல இதயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அவங்க முன்னிலையில் வந்து வாழ்த்து வந்திருக்கிற எல்லாருக்கும் வரவேற்று இந்த
இனிய மாலை நேரத்தை வந்து உங்களாம் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி. ஏகாந்தம் படத்துக்கு ஆடியலிஸ்டுக்கு வாழ்த்து வந்த அனைத்து தலைவரும் நல்ல உள்ளங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். மற்றும் பத்திரிகைகள் எல்லாருக்கும் படம் பார்த்தா நல்ல பக்கா கமர்ஷியல் படம் மாதிரி ஃபோட்டோகிராஃபி ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படம் முழுசாக பார்க்கலன்னா சாங் ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். நிச்சயமாக அந்த படம் நல்லா வெற்றி அடைஞ்சு இந்த டைரக்டர் வந்து, ஏன்னா இவருக்கு சொல்ல வேண்டியதில்லை, நிறைய வருஷம் சின்னத்திலேருந்து ஒரு நல்லா கரெக்டான படம் பண்ணியிருப்பார். ஜனங்கள் பூசி தெரிஞ்ச மாதிரி நிச்சயமாக அந்த படம் நல்லா வெற்றி அடைமென்று இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தை வெளியிடும் நண்பர் அசோக் அவர்களுக்கும், தயாரிப்பாளர்கள் ஏழு பேர்னு சொன்னாங்க, ஏழு பேர் சேர்ந்தினும் நிறையா படங்கள் தயாரிக்கும், இந்த படங்கள் அவர்களுக்கு லாபகரமாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் அவரை பற்றி நிறையா சொன்னாங்க. அவருடைய படத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு அழுத்தமான கதை இருக்கும் என்ற எண்ணத்தை தோற்றுக்கும் அளவுக்கு இந்த ட்ரெய்லர்லாம் இருந்துச்சு. சாங்ஸ் வந்து எல்லாம் ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி ரொம்ப அழுத்தமாக கணேஷ் ராகவேந்திரன் நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய வார்த்தைகள் மனசில் பதிஞ்சது. ஒரு பாடல் எழுதியவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடந்த புதுமுக நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்களாம் நல்லா வரணும், அடுத்த ஒரு புதிய ஒரு தலைமுறை நீங்கள் உருவாக்கக்கூடிய டீமாக இருக்கணும்னு வாழ்த்துறேன். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. சொல்லுக்கணும்னு வைக்கல. எல்லாருக்கும் சால்வை போடும்போது சின்ன கௌரவம், சின்ன கௌரவம்னு இந்த மணியுடைய பொண்ணு சொல்லுச்சு. என்ன கௌரவத்தில் என்ன சின்ன கௌரவம்? மனம் நிறைந்து செய்கிற எதுவுமே, மனம் மகிழ்ந்து செய்கிற எதுவுமே பெரிய கௌரவம் தான், பெரிய மரியாதை தான். சின்னது என்ற இடத்துக்காது, சின்ன மனசுள்ளவன் செய்கிறது. இங்கே உள்ள நுழையும் போதே தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தோடு வரவேற்பு நடந்தது. அங்கே கிரக அட்டகம், தமிழின் கலாச்சாரம், அப்புறம் சொல்லும்போதே குழி பணியாரம், முருங்கை ஜூஸு, பாகிராஜ் ஜூஸுன்னாங்க. பாருங்க, ஒரு படத்தில் ஆனால் அது வந்து வல்கரா சொல்லலை அவர். என்ன அழகா தமிழ் மனம் மாறாமல், தமிழ் பண்பாடு குறையாமல் அவர் படம் எல்லாம், அவர் அவருடைய ஆசான் பாரத ராஜா, அதுக்கு முன்னால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன், பீம்சிங், திருலோகச்சந்தர் போன்ற மேதை பா நீலகண்டன் போன்றவர்கள்லாம் நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீதர், நம்முடைய கே எஸ் கோபாலகிருஷ்ணன், அந்த காலத்துக்கு அப்புறம் நம்ம பாரத ராஜா சார் கிராமத்துக்கே கொண்டு போயிட்டார். ஒரு சிதைவும் இருக்காது. நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை எந்த நிலையிலும் அவங்க சிதைச்சு சொன்னதே இல்லை. அத தமிழனின் உயர்வான பண்புகள் எல்லாம் குடும்ப தகராறாக, குடும்ப பாசமாக, குடும்ப செய்தியாக, குடும்ப காதலாக அற்புதமா சொன்னார். அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் இலைமறை காய்மறையா இருந்தது, சில இருக்கணும் இருக்கணும், அதை நகைச்சுவா சொன்னார். இப்போ இந்த படத்துக்கு வரும்போது நான் இப்போ ரெண்டு வாரமாகவே ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் ஒரு அஞ்சு படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். கடைக்குட்டி சிங்கம், மொத்த நான் சொன்ன இத்தனை டைரக்டர்களும் செஞ்ச அந்த அற்புதங்களை பாண்டியராஜன் அந்த படத்தில் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அற்புதமா சொல்லிட்டார். எல்லா ஒவ்வொரு கட்டத்திலையும், ஒவ்வொரு கட்டத்திலையும் அழகா சொல்லிட்டார். அறம்னு ஒரு படம், அறம் வழுவாது அருவின்னு ஒரு படம், எட்டு தோட்டான்னு ஒரு படம், இந்த மாதிரி சின்ன படமோ பெரிய படமோ ஆனா பண்பாடு குலையாத படங்கள்லாம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு, பெரிய வெற்றி பெற்று மக்கள், நம்ம தமிழ் மக்கள் சிறந்த படங்களை இன்றும் வரவேற்கிறார்கள். எத்தனை டிவி இருக்கட்டும், எத்தனை பிரச்சனைகள் இருக்கட்டும், கவர்ந்தெழுப்பதற்கு பல கன்றாவிகள் இருக்கட்டும், மதுக்கடைகள் தெருவெல்லாம் வரட்டும்,
பல 40% இளைஞர்களின் மதியை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, குடலை கெடுத்து, அழிவை தேடி கொடுக்கிற அரசாங்கமே அதெல்லாம் ஒதுவாகி செய்யட்டும். சிகரெட்டு பிடிக்காத பிடிக்காதுன்னு சினிமாவில போடுவான், விளம்பரம் பண்ணுவான், ஆனா சிகரெட் கம்பெனி கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவனை ஓவரா உற்பத்தி பண்றான்னுவான். ஆனா கேன்சர் வரும்னு, கேன்சர் வரும்னு சினிமாவில வரி எழுதும் சிகரெட் பிடிக்கும் போது. நான் அவனை கேட்கிறேன், அந்த கம்பெனிக்காரன் இந்த கவர்மெண்ட் அவன் ஏண்டா சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும், அதை நிறுத்தண்டா, தயாரிக்கிறத நிறுத்த, அது எதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணி குடியை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கணும், குடியை கெடுக்க வைக்கிற அதுல கமிஷன் அடிக்கிறான். இப்படி எல்லாம் அக்கிரமங்கள் இந்த நாட்டில் இருக்கும் போது பழைய அற்புதமான செய்திகளை சொன்னது இங்க வயிறு நிறைய அற்புதமா ஒரு டிஃபன் கொடுத்தாங்க. எல்லாம் பண்பாட்டு சத்துணவு, வேக வைத்த கடலை, பேர்கடலை, குழிப்பணையாரம் போன்ற சுக்கு காஃபி போன்ற நல்ல விஷயங்கள், தமிழர்களின் விஷயங்களை அற்புதமா இங்க போட்டு செஞ்சாங்க. ரொம்ப நாளா ஆச்சு இதெல்லாம். அப்புறம் பாடலை புத்தகமாக போட்டிருக்கிறாங்க. இது பாடல் ஆசிரியருக்கும் அந்த பெயர் எல்லாம் எல்லாரும் விடுபடாம டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லார் பேரும் போட்டிருக்காங்க. ஆனா நம்மால நிறைய பேர் இந்த மாதிரி பண்றதில்லை. ஹீரோ ஹீரோயினை பெருமைப்படுத்துறது, அவனை காக்கா பிடிக்கிறது, இவ்வளோ பெரிய இன்விடேஷன் போடுவான். இங்கே ஹீரோயின் படுத்துக்குவான், இங்கே ஹீரோ படுத்துவான். ப்ரொடியூசர் படுக்க இடமே இருக்காது, அவன் பிளாட்ஃபார்த்தில் படுப்பான். முடிஞ்சால் டைரக்டருக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ஓரமாக, பல இடத்துல இருக்கு டைரக்டருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் வந்தேன். ஆனால் இதை பார்த்த உடனே என் மனதை மிக மிக தமிழ் பண்பாடு மறுபடியும் மலர்ச்சி பெற்று வருகிறதோ, இப்படிப்பட்ட நல்லவங்க தான் ஏர்செல், ஏர்செல் ஆறுமுகம், ஏர்செல் யார் சொல் கேட்டு இதை பண்ணுங்க, யார் சொல்ல உங்க யார் சொல்ல, அற்புதம் அற்புதம் தம்பி, வாழ்க வாழ்க, நீங்க வாழ்க, உங்க குடும்பம் வாழ்க, உங்க வாரிசு. தமிழ் பண்பாட்டை யாரெல்லாம் வளர்க்கிறார்களோ அவர்கள்லாம் வாழ்க. தமிழ் பண்பாட்டை எவெல்லாம் கெடுக்கிறான்னு அழிஞ்சு போனா. ஒரு பக்தி படம் வந்தது போன வருஷம், அதுவும் பார்த்தான் மக்கள். சாப்ட்வேர்ல படிக்கிற வேலை செய்யற பொண்ணும் பையனும் ஜோடி ஜோடியா பார்த்தான். அந்த பக்தி படம் பேர் அரகர மகாதேவா. அதுக்கப்புறம் சொன்னா இருட்டுல முரட்டு குத்துனா. அப்புறம் இப்ப சொல்றான் பல்லு படாம பார்த்துக்கணும், அவன் நாக்குக்கு மட்டும் வேலை கொடுக்கறோம். நாங்கடா தலைப்பு டே, தமிழ்லையா தலைப்பில்லை. உழைக்கணும்னா எப்படி ஒன்னா சம்பாதிக்கலாமா? பசி எடுத்தா ஏதோ ஒன்னா சாப்பிடலாமா? அப்பா அம்மா தமிழர் இல்ல, நம்ம பெரியவங்க பார்த்த தமிழ் பண்பாடு எங்க போச்சு? நீங்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கவில்லை, பாவம் சம்பாதிக்கிறீர்கள். நினைவு வச்சுங்க, எப்படி ஒன்னா சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. சாகரம் போராடுற நல்லது தமிழ் பண்பாடு கிடை. என் குழந்தைடா, என் பேச்சிடா, என் புள்ளடா, என் பொண்ணு கூச்சப்படாம படம் பார்க்கணும். எங்க அம்மா, என் பொண்டாட்டி, என் மருமக, என் பேத்தி கூச்சப்படாம. இப்போ ஒரு படம் பார்த்துட்டு ஒரு அம்மா சொல்லிச்சு, அட பாவி பாடலப்பா அழிஞ்சு போவாங்க படமா எடுக்கிறான் அவனு, ஒரு அம்மா வயிறு எரிஞ்சி பாட்டு, அதெல்லாம் பாவம். தயவு செய்து தமிழ் பண்பாட்டை சிதைக்காதீர்கள், வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த குழு அத்தனையும் நான் வாழ்த்துகிறேன், மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். ஏகாந்தம், ஏக ஆனந்தம், ஏக முழுமையான ஆனந்தம். இந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸ் தம்பி கேமராமேனை பாராட்டுகிறேன், இசையமைப்பாளர் எங்க நிறைவா இருந்தது தம்பி, நிறைவா இருந்தது. தமிழ் இசை நல்லா இருந்தது, இல்ல நடனம் ஆடிய ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தவங்க நடிச்சவங்க எல்லாருமே நிறைவா இருந்தது. மொத்தமும் இயக்குனர் எழுதியவர் ஏர்செல் ஆறுமுகம் அவர்களை சாரும், தயாரித்தவர்கள்லாம் நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள், நல்ல படம் தயாரிச்சிங்க. நம்ம மக்கள் இப்போ கடந்த ஓராண்டாக நல்ல படங்களுக்கு பெரிய வரவேற்பு தர்றாங்க. இப்போ ஒரு படம் கோலமாவு போக்கலாம், அவன் கோலமாவு இப்பான்னு பார்த்தா கஞ்சா விட்டான். தப்பில்லை. ஒரு பொண்ணு சூழ்நிலையின் காரணமா குடும்ப அம்மா அப்பா ஒரே சந்தர்ப்பத்தில் மாட்டிக்கிட்டு கஞ்சாவுக்கு போற,
கடைசியில் அவளே அவங்களை கொண்டுட்டு கோலமாவே விற்கிறா. ஒரு ஒரு பண்பாட்டு சிதைவு இல்லை. அது என்ன பெருமைன்னா, அதை ஒரு நகைச்சுவை. இது வெற்றிக்கு என்ன காரணம்னா, கஞ்சா கடத்தெல்லாம் சீரியஸா இருந்து பண்ணுவானுங்க, ஒரு 50 அருவாள் வச்சுக்குவாங்க, ஒரு அருவாளுக்கு வேலை கிடைக்காது. அந்த படம் ஒரு வல்காரத்தியம் இல்லை, நல்ல அழகாக நகைச்சுவையோடு கொண்டு போயிருக்காங்க. நல்ல வெற்றி, பெரிய வெற்றி, அற்புதம் இருந்தது. ஆனா ஒரே வருத்தம், பியார் பியார் பிரேமா. ஒரு ஹீரோயின் சொல்றா, டே என்ன குடிடா, தண்ணி அடிறான். அவன் சொன்னான், தண்ணி அடிக்க தப்பு இல்லை டே, எந்த காலத்துல இருக்க பொண்ணு, தமிழ் பொண்ணு குடிக்க சொல்றா, பையன் வேண்டாங்கிறான், பிறகு அவ குடிக்கிறா, பிறகு அவனை குடிக்க வைக்கிறா, ராத்திரி ரெண்டு பேரும் படுக்கிறான், கல்யாணம் ஆகல. அதுக்கப்புறம் கதை என்னன்னு பார்க்கல, எழுந்து வந்துட்டேன். அது என்னாச்சுன்னு தெரியாது, கட்டிக்கிட்டாங்களா இல்ல, அவ இன்னொருத்தனை பிடிச்சும் போயிட்டாளா, இப்பதான் இதை கழட்டி விட்டு அதை யூஸ் வந்துடுற மாதிரி தானே பண்றான். ஆக இப்படி பண்பாட்டு சிதைவு யாரோ கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணலாம். தமிழ்ல ஒவ்வொரு தெருவிலும் கதை இருக்கிறது, ஒவ்வொரு வீட்டிலும் கதை இருக்கிறது, ஒவ்வொரு கிராமத்திலும் கதை இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனிட்டும் அந்த கேரக்டர்ல ஒரு கதை இருக்கு. கதைக்கு பஞ்சம் இல்லை தமிழில், தமிழ் வரலாற்றில். கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கூட நான் 7 வருஷம் இருந்தேன் சார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, மகாபாரதம் கம்பராமாயணம் அதுல இருந்த ஒவ்வொரு காட்சியில ஒரு கதை எடுத்து. அவர் படங்கள் தான் பார்த்தா, பணமா பாசமா குலமா குணமா படம் பார்த்தா, ஒண்ணு கம்பராமாயணத்துல ஏதோ ஒரு காட்சியை வச்சுட்டு அவர் படம் பண்ணியிருக்கார். மகாபாரதம் ஏன்னா நாடக கம்பெனியில இருந்தவர், அதனால அந்த முழுக்க கம்பராமாயணத்தை தலைகீழா சொல்லுவார், மகாபாரதத்தை தலைகீழா சொல்லுவார். இப்ப எவனும் தலைகீழா இருக்கிறத புரட்டி போட்டு நடுவில் உரிச்சு விட்டுறான், யாருக்கும் அது தெரியல. ஆனா அதுல நிறைய கதை இருக்கான். ட்ரீட்மெண்ட்னா பாக்யராஜ் சாருக்கு தெரியும், கம்பராமாயணத்தை போல ஒவ்வொரு கேரக்டரைசேஷன், ஒரு ட்ரீட்மெண்ட். மகாபாரதத்தை போல ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு கதை இருக்கும், அதை வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாரு. நான் அவரு கூட 7 வருஷம் இருந்தேன். அதனால மனசுல அப்பா அம்மா எனக்கு தமிழனா இருக்கிறதால நான் தமிழ்லேயே ஊறி போனேன். தமிழனா இருக்கணும்னு இல்லை, நல்லதை விரும்புகிற அத்தனை பேருமே தமிழ் பண்பாட்டை விரும்புவார்கள், கலாச்சாரத்தை வருவாங்க. எங்க எந்த சிதைவுக்கும் அந்த தமிழ் பண்பாடு சிதைக்கிற அளவுக்கு யாரும் செஞ்சிட வேண்டாம் என்பதை பாதம் வணங்கி கேட்டு, பணம் பெரியதல்ல, இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா பண்பாடு கலாச்சாரம் மிக மிக பெரியது. அதை இந்த ஏகாந்த படம் அற்புதமாக இன்னைக்கு ஒரு முன்னோட்டமாக சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழ் இருந்தது. அன்னை தமிழ் சினிமா, சினிமா என்பது ஆங்கிலமானால் கூட அது தமிழோடு கலந்து விட்டது. இப்ப சினிமா என்பதை வேறுபடுத்தி பார்க்க முடியாது, என்ன சினிமாவுக்கு போயிட்டு வரையா, அது தமிழோடு கலந்து விட்டது. ஆகவே அன்னை தமிழ் சினிமா தயாரித்த ஏர்சல் ஆறுமுகம், அந்த முகத்தில் அவருடைய அகம் தெரிந்தது. ஆறுமுகத்தின் முகத்தில் அவருடைய அகம், தமிழ் அகம் தெரிந்தது. அவர் வாழ்க, அவரோடு இணைந்திருக்கிற இந்த குழுக்கள், படக்குழு அனைவரும் வாழ்க. இந்த படம் வெற்றி பெற வேண்டும், இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இந்த படம் வெற்றி பெற்றால் இப்போது வந்து கொண்டிருக்கிற தமிழ் பண்பாட்டு படங்களோடு இன்னும் பல படங்களை நம்முடைய தோழர்கள் தைரியத்தோடு மகிழ்ச்சியோடு படம் எடுப்பார்கள். இதை தமிழர்கள் தான் காப்பாற்ற வேண்டும், வெற்றி பெறச் செய்ய வேண்டும், வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் இயக்குனர் பாக்யராசர் அவர்களுக்கும், மற்றும் திரையுலக பெரியவர்களுக்கும், மற்றும் நண்பர்களுக்கும், பத்திரிகை துறை சார்ந்த அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏகா அந்த ஆடியோ ரிலீஸ் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு ஒரு திருவிழாவுக்குள்ள போகும்போது எப்படி ஒரு மங்களகரமாக இருந்து ஒரு கரகாட்டம் ஒரு மேளதாளம் வச்சு வரவேற்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஆரம்பத்திலே ஒரு மங்களமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஏகாந்தா சாங் ட்ரெய்லரையும் பார்க்கும்போது ஒரு கிராமத்து பின்னணியில் ஏதோ ஒரு அழுத்தமான கதையை இயக்குனர் ஆர்சல் சார் ஆரம்பம் அவர்கள் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறோம். யூஸ்வலாக வந்து ஒரு சிலம்பாட்டங்களை வந்து ஒரு ஆண்கள் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், இதில் ஏதோ பெண்களை இவர் மையப்படுத்தி பண்ணியிருக்காரு. பட் கதையில் எப்படி ஒரு அழுத்தமாக பண்ணியிருக்கான்னு தெரியல. ஸோ கிராமத்து பின்னணி ஒரு அழுத்தமான கதையை சொல்லியிருப்பார் என்று நாம் நம்புகிறோம். இந்த படத்தின் இசையமைப்பாளர் கணேசராவந்த அவர்களுக்கும், இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகியாகவும் மற்றும் பணியாற்ற அனைவருக்கும்
இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். இந்த படத்தை வெளியிடும் அசோக் அவர்களுக்கு இது ஆரம்பம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் கூறி விடைபெறுகிற நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் சொன்ன மாதிரி இந்த விழா நிகழ்ச்சி உண்மையிலே புதுமையாக இருந்தது. இதுவரை இந்த மாதிரி ஆடியோ லான்ச் பண்ணுறதில்ல, ஒரு டேரக்டர் வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு. அதே வித்தியாசம் அந்த படத்துலேயும் இருக்கும். வித்தியாசமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது வெற்றி கண்டிப்பாக அது உறுதி செய்யப்பட்டது. அந்த வகையில் இந்த ஏகாந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த டீமுக்கும் இந்த ரிலீஸ் பண்ணுற மிஸ்டர் அசோக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குமரன் சார் நன்றி. அடுத்தபடியாக ராஜன் சார் பேசும்போது சொன்னார், முழுக்க முழுக்க நம் மண்ணை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த படம் இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இவர் வந்தது வந்து எங்களுக்கு இன்னமும் பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்மாழ்வார்க்குடியே இருந்து இயற்கை விவசாயத்தை நேசித்து இயற்கையோடையே பயணம் செய்து கொண்டிருக்கும் செல்வம் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் திரையுலகின் ஆகச்சிறந்த ஆளுமைகளே, நண்பர்களே, திரைவிழாவில் கலந்து கொள்வது எனக்கு இது முதல் முறை. கொஞ்சம் எட்டியே நாங்கள் இருப்போம், சினிமா பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் சுற்றிட்டு இருப்போம், அவ்வளோ நேரம் இல்லை. இங்கே ஆரம்பத்திலிருந்து இங்கே பேசிங்க, அத்தனை பேரும் உள்ள வர தொடங்கியதுலேருந்து இந்த கடைசி வரைக்கும் பேசியது வரைக்கும் ஒரு வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. அதுக்கும் இயற்கை விவசாயத்துக்கு என்ன சம்மந்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு நான் நினச்சிட்டே வந்தபோது தான் திரும்ப யோசிச்சு பார்த்தோம். மற்ற மாநிலங்களில் இயற்கை விவசாயம் என்பது விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு அல்லது விவசாயம் செஞ்சு இயற்கை விவசாயம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கிழவன் ஈரோட்டு கிழமை ஒருத்தர் இன்னொரு சார் அந்த கிழமை வயசை தாடியெல்லாம் வச்சிருந்தாங்க, கொஞ்சம் நிறைய குடிச்சு போனவங்களாட்டுக்குது. அந்த நம்மாழ்வார் இந்த இயற்கை விவசாயத்தை வாழ்வியலாக பார்த்தது தமிழ் சமூகத்துக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கார். ஆக இந்த தமிழ் மறுமலர்ச்சியோட தமிழ் மறுமலர்ச்சியாக தான் சொல்லணும், ரிசர்ஜன்ஸ் ஆஃப் தமிழ். அந்த தமிழ் மறுமலர்ச்சியோடைய ஐக்கானாக இன்று தமிழ் நம்மாழ்வார் மாறி போயிருக்கிறார். சில சந்தர்ப்பங்களை பேசும்பொழுது சொல்லுவார், ஐயா இந்த புரட்சினெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் புரட்சினை என்னையா அப்படின்னாரு. எங்களுக்கு இறைய சிற்றறிவில் புரட்சினா எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது, சமூகத்தை மாற்றி அமைக்கிறது, அரசாங்கத்தை மாற்றி அமைக்கிறது இல்லையா, இதெல்லாம் சாதாரண குடியானன்ற சொன்னால் புரியுமா? சாதாரண குடியானனுக்கு நம்ம ஊர் இருக்கிற ஆயாவுக்கு சந்தையில் இருக்கிற ஆயாட்ட சொன்னால் எப்படியா புரியுமா? அது மாதிரி சொல்லணும் ஐயா அப்படின்பாரு. தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். அம்மா தோசை சொல்கிறாள்ல, ஆமாம், எப்படி சொல்லுவோம் தெரியுமா? மாவு தூத்தி சுவா இல்லையா, நல்லா கூணு சொல்லி அம்மா அந்த தோசையை ஊற்றிட்டு அப்படி எடுத்து போடுவா இல்லையா, அது புரட்டி போடுறவையா அப்படி அந்த சமூகத்தை அப்படி புரட்டி போடுறது இதையே புரட்சி. சாதாரண ஆளுக்கு புரியுற மாதிரியே சொல்லணும். இங்கே தமிழ் சமூகம் ஒரு வேறொரு தளத்துக்காக தன்னை நகர்த்தி கொண்டிருக்கிறது, அதில் திரைத்துறை தன்னையும் இணைத்து கொண்டிருக்கிறது. பாண்டவர் பூமியில் திரு சேரன் அவர்கள் ரசாயன விவசாயத்தோட பாதிப்புகளை கதைக்கு ஊடாக வெளியே தெரியாமல் சொல்லியிருப்பார். ரசாயன விவசாயம் எப்படி அந்த கிராமச்சூழலையும் பண்பாட்டிற்கு சிதைக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு நிறைய திரைப்படங்கள் விவசாயம் சார்ந்து, விவசாய வாழ்வியல் சார்ந்து, தமிழ் வாழ்வியல் சார்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ் சினிமாவை தவிர்த்து இந்தியாவில் வேறு எந்த ஒரு சினிமாவிலும் வராதது.